Hi friends, welcome back to Shoba and Craft. Ippa nama panna porradhu art shape mini bowl panna porom. So adukku vandu rendu color wire eduthukuren, red um black um eduthukuren. Ippa black color la vandu rendu adi cut panikka porom. So 1 2 rendu. So rendu adi wire motta 11 piece cut panikka porom. Black vandu running wire ah use panna porom. So ippa nama vandu indha wire cut panniralam. 1 2 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 piece red color wire. So this is the running wire black color wire. If you start it, we will start 9 cm width. We will mini bowl, we will start the wire. So we will go 9 cm. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வயர் எடுத்துக்கலாம் red color wire எடுத்து ஒரு box knot போட போறோம் சோ box knot வந்து ஏற்கனவே எப்படி போடுது கனியா ஒரு வீடியோ இருக்கு சோ நீங்க வந்து வேணும்னா அதை பார்த்து ட்ரை பண்ணிக்கங்க சோ box knot வந்து ரொம்ப ஈஸி இது நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நிறைய கிராஃப்ட் எல்லாமே செய்யலாம் பிளாஸ்டிக் வயர்ல இப்போ வந்து நம்ம box knot போட்டுட்டோம் சோ ஒரு வாட்டி வந்து ஸ்கேல் வச்சு இப்போ நாம செக் பண்ணிக்கலாம் 9 cm இருக்கான்னு பாத்துக்கங்க 9 cm இருக்கு இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து வேற red color wire இருக்குலையா அதை எடுத்து இப்போ ஜாயின் பண்ண போறோம் சோ நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து வயர் ஜாயின் பண்ணிட்டு அது ஈக்குவலா இருக்கான்னு ஒவ்வொரு டைம் செக் பண்ணிக்கங்க सपोज உங்களுக்கு ஒரு பக்கம் ஹைட்டாவும் ஒரு பக்கம் ஷார்ட்டா இருந்தா அந்த knot கொஞ்சம் லூஸ் பண்ணி கீழே மேலே நீங்க வயர் இழுத்தீங்கனா சரி பண்ணிடலாம் சோ நீங்க இருக்கிற மொத்த 11 வயர நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே போல நீங்க ஜாயின் பண்ண உடனே கீழே மேலேயும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வந்து 11 வயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து அந்த லைன் ஃபுல்லாவே முடிச்சாச்சு 11 வயர் வந்து சேர்த்து நாட் போட்டாச்சு இப்போ ரன்னிங் வயர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விட்டோலயே 9 சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணிடுங்க பார்த்துட்டு சோ இப்போ செகண்ட் லைன் வந்து ஆரம்பிக்க போறோம் ஃபர்ஸ்ட் விட்ட அந்த கருப்பு வயர் இருக்குலையா Black color வயர் அந்த அளவு எடுத்துட்டு செகண்ட் லைன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிரலாம் சோ செகண்ட் லைன் வந்து எப்பவும் போல ஒரு box knot போட போறோம் சோ இதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா போட்டுட்டே வர வேண்டியதான் So, colors வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க பார்த்து எடுத்துக்கங்க நான் வந்து ரெண்டு கலர் எடுத்துக்கிறேன் அப்பதான் நான் போடும்போது உங்களுக்கு வந்து டீடைலா இருக்கும் நல்லா புரியும்ன்றதுக்காக அதே போல நம்ம சேனல்ல வந்து நிறைய பிளாஸ்டிக் வயர் மினி கிராஃப்ட் இருக்கு சோ வேணும்ன்றவங்க போய் பாருங்க பிளேலிஸ்ட்ல தனியா கொடுத்துருக்கு உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க நம்ம வீடியோஸ்க்கு அப்புறம் உங்க फ्रेंड्सக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தா தான் உங்களுக்கு நல்ல டீடைலா புரியும் சோ தனித்தனி பார்ட்டா இருக்கும் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் சோ நம்ம இந்த ஃபுல் லைன் இப்ப முடிச்சிடலாம் சோ ஆர்ட் ஷேப் பவுல் வந்து ரொம்ப ஈஸி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணீங்கனா மறக்காம கமெண்ட் சென்ட் பண்ணுங்க சோ நான் ஃபுல்லா முடிச்சிட்டு நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் சோ செகண்ட் லைன் ஃபுல்லா முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ரன்னிங் வயர் அந்த Black color wire அளவு எவ்வளவுன்னு பார்த்து கட் பண்ணிக்கங்க
ஸோ செகண்ட் லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் லைன் போட போகிறோம். இது அப்படியே திருப்பிட்டு மேல் பக்கமாக திரும்ப இங்கேயே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம விட்டு அந்த பிளாக் ஒயர் அளவு இருக்குல்லையே அதை பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நாம் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ நான் வந்து பாக்ஸ் நாட் போட்டுட்டு அந்த சென்டராக இருக்கு இல்லையா அந்த ஒயர் வந்து எப்போவுமே நீங்கள் நாட் போட்டு வச்சுக்கோங்க. எப்போவுமே சென்டர் லைன் வந்து நமக்கு தெரியணும். அப்போ தான் வந்து மேலே எத்தனை லைன் கீழே எத்தனை லைன் நமக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் பிளாஸ்டிக் ஒயரில் எது பண்ணாலும் சரி இந்த போல் மேலே கீழே பின்னிட்டு சென்டர் லைன் மட்டும் இப்படி நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த லைன் ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நாம் தேர்ட் லைன் முடிச்சிட்டோம். ஸோ அந்த பிளாக் கலர் ஒயர் வந்து அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ இங்கேயே நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறமா அந்த சென்டர் லைன் வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேலேயும் கீழேயும் இன்னும் ஒரு ஒரு லைன் மட்டும் பின்ன போகிறோம். ஸோ மொத்தம் ஃபைவ் லைன் பேஸ் போட போகிறேன். அதனால் வந்து இனி மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்ட்டு ஆர்ட் ஷேப் பேஸ்கெட் மினி பவுலுக்கு வந்து நமக்கு பேஸ் அஞ்சு இது போட்டாலே உங்களுக்கு பவுல் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுவும் அதே போல் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் ஒயர் அளந்து விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ நான் மேலேயும் கீழே முடிச்சுட்டு இதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கீழே முடிச்சிட்டோம். இப்போ அந்த சென்டராக போட்டு அந்த நாட் வந்து எடுத்து விட்டுறலாம். ஸோ இப்போ சென்டர் லைன் ஒரு லைனு, அதுக்கப்புறம் மேலே ரெண்டு லைன், கீழே ரெண்டு லைன், மொத்தம் அஞ்சு லைன் பேஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆர்ட் ஷேப் பேஸ்கெட்டோட பவுலோட பேஸ் இது. ஸோ மொத்தம் அஞ்சு லைன், இந்த பக்கம் பதினோரு லைனும் கீழே ஒரு அஞ்சு லைன் போட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்து இப்போது பிளாக் கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதே போல் ஃபஸ்ட்டு விட்டால் மாதிரியே ரன்னிங் ஒயர் பிளாக் கலர் ஒயர் அளவு எவ்வளோன்னு பார்த்து அந்த ஒம்பது சென்டிமீட்டர் விட்டுட்டு ஒரு பாக்ஸ் நாட் போடுங்க. ஸோ இந்த பாக்ஸ் நாட் எப்படி போடணுன்னா இந்த லைனில் நம்ம மொத்தம் ஏழு நாட்டு தான் போட போகிறோம். ஏழு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நாலு நாட்டையும் வந்து விட்டுறணும். ஸோ இது போல் வந்து நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரணும். இதில் வந்து என்னென்னா எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இந்த கீழே இருக்கிற வி ஷேப் நம்பர்ஸும் இந்த சைடு அந்த சைடு நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதே போல் சென்டராக வர அந்த வி ஷேப்பும் உங்களுக்கு நாட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது மேலே வந்து இப்போ நான் ஒரு நாலு லைன் விட்டுட்டு தான் முடிக்க போகிறேன். அதே போல் தான் அந்த பக்கமும் வரணும். ஸோ நீங்கள் போடும்போது அது கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரலாம். மொத்தம் ஏழு நாட் போட்டால் போதும். நம்ம பதினோரு லைன் போட்டோம் இல்லையா பேஸில், அதில் ஏழு நாட் மட்டும் இப்போ போடணும். போட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை மேலே போகுது பார்த்தீங்களா, ரெட் கலர் ஒயரு, அந்த அளவு பார்த்து கட் பண்ணிடலாம். அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏழு நாட் வந்து முடிச்சிடலாம். இது வந்து பேஸ் ஃபைவ் லைனாலும் உங்களுக்கு இந்த சைடு போகிறது அதே போல் கணக்கு வரும். கொஞ்சம் நீங்கள் கவனித்து போட்டுகிட்டே வாங்க. ஒன்று ரெண்டு மூணு, ஸோ இன்னும் ஒரு நாட் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு நாட்டும் போட்டுட்டோம். இப்போ பேலன்ஸ் நாலு நாட்டு வந்து விட்டுட்டோம் பாருங்கள். நாலு நாட்டு விட்டுட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நாட் போடக்கூடாது. இப்போ அந்த ரன்னிங் ஒயரை மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டு நாட் போட்டால் ரெட் கலர் ஒயரோட அளவு பார்த்து நம்ம கட் பண்ணிடணும். அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா வேஸ்ட்டு ஒயர். இது இப்போ ஒயர் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதே போல் நம்ம திரும்பவும் பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து
நம்ம ஃபஸ்ட்டு போட்டால் மாதிரி இதை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு போட்டால் மாதிரியே அந்த 9 சென்டிமீட்டர் விட்டுட்டு பாக்ஸ் நாட் போடணும். இதுவும் வந்து நீங்கள் 7 நாட்டு தான் போடணும். ஸோ 7 நாட் போட்டுகிட்டே வாங்க. இது எப்படின்னா, நம்ம கீழே வந்து 11 லைன் போட்டால் மாதிரி அந்த சைடும் வந்து 11 லைன் வர வரைக்கும் நீங்கள் பின்னணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நடுவில் இருக்கிற வி ஷேப்பு கரெக்டாக வரும். ஸோ அந்த 11 லைன் இதே போல் போட்டுகிட்டே வாங்க. போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து பின்னி முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் வயர் வந்து அளந்து கட் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் வயர் வந்து அந்த ரெட் கலர் ஒயர் அளவு வச்சு கட் பண்ண மாதிரியே, அதுக்கு அடுத்த வர எல்லா லைனும் அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் ஒயர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஒயர் நாட் விட்டு தான் பின்னிருக்கு, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்ட் ஷேப் கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ இது எப்படின்னா, இப்போ இந்த வி வந்து கீழே இருக்கிற இது அப்படியே வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் 11 லைன் வரும். மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லைன் வரும், இந்த சைடும் அந்த சைடும். ஸோ அதே போல் நடுவில் இருக்கிற வி ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் 4 நாட்டு விட்டுருக்கோம். ஸோ இந்த கணக்கு வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டு அடுத்த வீடியோ வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.